கொரோனா தொற்று பரவல் இன்னொரு அலையாக பரவாமல் தடுப்பதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு சிகிச்சைகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தினமும் 60,000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை நடைபெற்று வருகிறது என்றார். திருச்சியில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று கூறிய அவர், திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 10,000 படுக்கை வசதிகள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் நோய் எண்ணிக்கை அதிகமாகி இப்போது குறைந்து வரும் நிலையில் நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சையில் சித்த மருத்துவம் முக்கியத்துவம் பெற்று வருவதால் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவுக்கு போதுமான அளவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த சில வாரங்களில் கொரோனா தொற்று படிப்படியாக குறையும் என்றும் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.